வெல்கம் டு தி சேனல் 2 மினிட்ஸ் ரிவ்யூ. இப்போ இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வந்து சொல்கிற போகிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போது டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு எண்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கூட ஈஸியாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்னாலையும் இன்டர்நெட்னாலையும் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டெலாம் மீடியாவுக்கு வரணும் அப்படின்னா சென்னை பஸ் ஏறி வந்தால் மட்டும்தான் மீடியாவுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தாண்டி இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ஒரு 10-15 சேனல் வச்சு அவங்கவுங்களும் அவங்கவுங்க ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்நெட் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாத்தோட லைஃப்லேயும் ஏற்படுத்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைக் செட் ஸ்ரீராமோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மைக் செட் ஸ்ரீராம் வந்து ஸ்கூல்லேயே வந்து மல்டி டேலண்டடாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்பவுமே பாராட்டுகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து தோல்விகள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் ஆகுது. அந்த லவ் பிரேக்கப்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து கிரிக்கெட் டீம் போகிறாரு. கிரிக்கெட் டீம்லேயும் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு கரெக்டான சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கும் போது அதுலேருந்து வெளியே வராரு. அதுலேருந்து வெளியே வந்து யூடியூப் போகிறாரு. யூடியூப்லேயும் அவருக்கு அவ்வளோ சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கல. சக்ஸஸ் கிடச்சி அவர் வந்து அது எல்லாமே வந்து காப்பிரைட் இது வந்தது கிளைம் வந்துடுது. ஸோ காப்பிரைட் கிளைம் வந்தோடனே தேர்ட் டைம் வரதுக்குள்ளே எல்லா வீடியோஸும் டிலீட் பண்ணுங்கிற சுச்சுவேஷனில் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறாரு. எல்லாமே போயிடுது. திருப்பியும் அவர் ஒரு காம்பேக்ட் கொண்டு வராரு. அதாவது நம்ம யாரையும் காப்பி பண்ணாமல் எந்த ஒரு மியூசிக்கையும் நம்ம காப்பி பண்ணாமல் நம்மளோட ஓன்லேயே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓனாக இது பண்ணி எல்லாமே பண்ணுறாரு. இப்போ அவரோட மைக் செட் சேனலை பார்த்திங்கன்னா வெறும் 36 வீடியோஸ் தான் இருக்குது. ஒரு வீடியோஸ் கூட 1 மில்லியனுக்கு குறைவாக எதுவுமே இல்லை. மீன் 1.5 மில்லியனுக்கு கீழே எந்த ஒரு வீடியோஸுமே அவரோடதில் இல்லை. இப்படி தான் அவரோட வந்து ஸ்டோரி வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ மைக் செட் ஸ்ரீராம் வந்து பேசிக்கலி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். மைக் செட் அப்படிங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வெரி வெரி என்டர்டெய்னிங் ஸ்டோரி அண்ட் ரியல் டைமில் நடக்கிற ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதையுமே நான் வந்து பேக்வேர்டாக நான் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேம் அதே வகையில் என்ன அப்படின்னா அவர் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஃபெயிலியருமே வந்து என்னை வந்து திருப்பி ஃபெயிலியருக்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்க வச்சு என்னை வந்து ஒவ்வொரு ஃபெயிலியரும் எனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்காக அமைஞ்சு எனக்கு நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக உதவி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மைக் செட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.